ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் வ்ளாக் நம்ம பார்க்க போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வந்து சிம்பிளான ரெசிபி தான், லெமன் சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு துவையல் ஒன்று பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, அது கூடவே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபியும் பண்ண போகிறேன். கீரை நிறையா சேர்த்து கீரை வடை ஒன்று செய்ய போகிறேன். அதுதான் இன்றைக்கி ஹைலைட். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்குக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும், எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த வடை ரெசிபியும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா எனக்கு பார்த்திங்கன்னா மெயினாக எனக்கு கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் இருக்குது. என்னோடய வார்ட்ரோப்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அவர் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா அந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறேன். ஸோ இதெல்லாத்தையும் தான் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து வாஷிங் மிஷினில் துணி எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு மிஷின் ஆன் பண்ண போகிறேன். இது துவைச்சி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மிச்ச வேலைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா துணி காய வச்சிடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு ஆன் பண்ணிடலாம். இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்து கீரை வடை செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் அதுக்கு தேவையான பருப்பு வந்து நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். கடலை பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஊறியிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு கொலாண்டர் எடுத்திருக்கேன். அந்த ஊற வச்சுருக்க பருப்பை வந்து நல்லா தண்ணிலாம் வடிச்சுட்டு இந்த கொலாண்டரில் வச்சிடலாம். தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது, அப்போ தான் வடை வந்து கிறிஸ்பியாக வரும். தண்ணி ரொம்ப இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வடை அவ்வளோவா கிறிஸ்பியாக வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு கொலாண்டரில் சேர்த்து நல்லா தண்ணி வடிய வச்சுருங்க. இப்போ அடுத்தது இந்த கீரை வடிக்கு தேவையான பாலாக்கீரை வந்து நறுக்கிடலாம். இதை வந்து நல்லா நான் கழுவிட்டேன். கழுவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இதில் வந்து பாலாக்கீரை சேர்க்கலாம், இல்லாட்டி சிறு கீரை அந்த மாதிரி கீரை கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து பாலாக்கீரை சேர்த்து பண்ணுறேன். இப்போ லெமன் சாதத்துக்கு தேவையான சாதம் வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக துவையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வறுத்துக்கு போகிறோம். இன்றைக்கி நான் வந்து துவரம் பருப்பு துவையல் பண்ணுறேன். அதுக்கு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்க்க போகிறோம். அடுத்ததை வந்து ஒரு பல்லளவுக்கு பூண்டும் சேர்த்து இதோட பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பருப்பும் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 மிளகாய் பக்கம் சேர்க்குறேன். அடுத்ததாக இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் டிஃபனுக்கு கொடுத்துட்றப்போ கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அதை வந்து வதக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், வடைக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது. 3 கப் அளவுக்கு பாலாக்கீரையை நறுக்கியிருக்கேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து வடைக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்க்குறேன். அடுத்ததாக தேவையான அளவு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கோர்ஸை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த வடைக்கு அரைக்கிறப்போ சுத்தமாக நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஊற வச்ச பருப்பு, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்து ஊற வச்சுட்டோம். ஸோ அதனால் நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்காமல் பண்ணுறேன். இப்போ இதை வந்து பாருங்கள், இந்த பதத்தில் அரைச்சிருக்கணும், நல்லா கோர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா தான் வடை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இப்போ அரைச்ச மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததில் வந்து கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை இதில் ஃபுல்லாக சேர்த்துடலாம். அதே மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்க பாலாக்கீரையும் இதில் சேர்த்துடலாம்.
இந்த மாதிரி கீரை வந்து நிறைய சேர்த்து பண்ணோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை விட. இப்போ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கீரை பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த மாவோடு நல்லா நீங்கள் வந்து அமுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கீரை எல்லாமே நல்லா ஒன்று கலந்துரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக அதை பிடிச்சி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டோன்னா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் வந்து பிடிச்செடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த சைஸில் நான் வந்து உருட்டியிருக்கேன். இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி பாக்கி இருக்க எல்லா மாவையும் நல்லா உருட்டி வச்சிடலாம். நான் ஆல்ரெடி வந்து எண்ணெய் நல்லா காய வச்சுட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க வடை எல்லாத்தையும் நல்லா தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த வடை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக தட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். கீரை வடை நம்ம நார்மல் பருப்பு வடையை விட இது கொஞ்சம் நல்லாவே ஃப்ளாட்டாக தட்டினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கீரை வடை எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா உடனே கரண்டி போட்டு கிண்டாமல் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடும் திருப்பிட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் அதை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் வடை நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் அதை நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக வருங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக் இதுக்கெல்லாம் நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வடை எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா லெமன் சாதத்துக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். சாதமும் வெந்துருச்சு, அதை வடிச்சிட்டேன் நான். இப்போ லெமன் சாதத்தில் நான் கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்து பண்ணுவேன். அதுக்கு தேவையான வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வறுத்துடலாம். ஏன்னா இது வந்து பச்சை வேர்க்கடலை. இப்போ இந்த லெமன் சாதத்துக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பக்கம் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ அடுத்தது அதில் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் பக்கம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். அந்த கிளிப்பிங் கட் ஆயிடுச்சு. அடுத்ததாக இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் உடச்சதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இப்போ அடுத்ததாக இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு லெமனோட ஜூஸ் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சார்லே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த லெமன் ஜூஸ் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொதிச்சது அப்படின்னா உங்களுக்கு துவப்பு ஏறிடும். அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை வந்து அதில் சேர்த்துடலாம். நான் வந்து சூடாக இருக்கிறப்பே கிளறிடுவேன், எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறனால. உங்களுக்கு சாதம் வந்து குழஞ்சிரும்னு நினச்சிங்க அப்படின்னா சாதத்தை கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா நமக்கு லெமன் சாதமும் ரெடி ஆயிரும். இப்போ லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. லெமன் சாதம் செஞ்சுருக்கேன். அடுத்ததை வந்து நல்ல கிறிஸ்பியான கீரை வடை இருக்குது. அதுக்கப்புறமா துவரம்பருப்பு துவையல். இப்போ ராம்க்கு வந்து அவங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கிளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ கீரை வடையை இந்த பாக்ஸில் நான் வச்சுக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் நிறையா வைக்கிறேன். ஏன்னா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸ்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் வடை மட்டும் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இப்போ எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸை எடுத்து வச்சுட்டு கிளீனிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ராம் வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. நான் அந்த டைமில் வந்து கிளீனிங் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய கிளீனிங் ஒர்க் இருக்குது. பொங்கல் வருது அப்படின்றனால நான் நிறையா விஷயங்கள் வந்து டீப் கிளீன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ மேலே வந்து கவுண்டர் டாப் இருக்கு இல்லையா, கவுண்டர் டாப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கபோர்ட் இருக்குது. அதில் தான் இன்பில்ட்டாக எங்களோட அவன் வந்து வச்சுருக்கோம், மைக்ரோவேவ் அவனை. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அடுப்புக்கு கீழே இந்த மாதிரி இன்பில்ட்டாக வச்சுட்டோம்.
அடுத்ததாக கீழே அதுக்கு கீழே ஒரு ட்ரா இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிற ஒரு ட்ரா. ஏன்னா இதில் தான் என்னோடய டெய்லி நான் யூஸ் பண்ணுற அப்ளைன்சஸ் எல்லாமே இருக்குது. மிக்சி, ஃபுட் ப்ராசஸர், எக் பாய்லர், அதுக்கப்புறமா சூப் மேக்கர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து வயர் இதெல்லாம் நிறையா இருக்கிறனால ஒரு மாதிரி நம்ம எடுத்துகிட்டு டெய்லியும் வைக்கிறப்போ கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடும். ஸோ அதனால் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு டீப் க்ளீன் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். இந்த கபோர்டையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி எல்லா அப்ளைன்சஸையும் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ணலாம் நினச்சிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எல்லா அப்ளைன்சஸையும் வெளியில் எடுத்துடுறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி லைனர்ஸும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் எடுத்துட்டு நல்லா அதையும் ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சிடலாம். அதுக்கப்புறமா உள்ள கபோர்ட்லேயும் கொஞ்சம் குப்பை தூசிலாம் இருக்குது. ஸோ அதையுமே நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளீனிங் லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ எடுத்து நல்லா அதை வந்து தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை நம்ம நல்லா ஒரு ஈர துணி மைக்ரோஃபைபர் கிளாத்தை வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதையும் வச்சு நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா க்ளீன் ஆகிடும். எப்பயுமே இந்த மாதிரி கபோர்ட்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா பொருள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு இமீடியட்டாக வந்து நம்ம கபோர்டு எல்லாத்தையும் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து பொருள் எல்லாத்தையும் அடுக்கிறதுக்குள்ளே இந்த கபோர்டு நல்லா காஞ்சிரும். நம்மளுக்கு அடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி காய விட்டேன். அது காஞ்சிட்ருக்க டைம்லேயே பார்த்திங்கன்னா நான் அப்ளைன்சஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தொடக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நான் க்ளீனிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் மிக்ஸி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறேன். அப்பப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டும் கொஞ்சம் ஈரத்துணி வச்சு நான் தொடச்சிருவேன். மற்றபடி பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக எல்லா அப்ளைன்சஸையும் இந்த மாதிரி நல்லா டீப் க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ பொங்கல் வருது அப்படின்றனால சரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா தொடச்சிட்டு இதுவும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ட்ராவில் வந்து அடிக்கலாம். ஃபுட் ப்ராசஸர் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ட்ராவில் வந்து கொஞ்சம் அப்ளையன்சஸை நான் வேறு கபோர்ட்டில் வைக்க போகிறேன். கொஞ்சம் ரேராக இருக்கிற அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டு அதை வந்து இன்னொரு கபோர்ட் கிரைண்டர் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு இந்த கபோர்டில் இதை வச்சிட போகிறேன். எப்போயுமே ஒரு விஷயம் நம்ம ஒதுங்க வைக்கிறப்போ நம்ம மைண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நான் திரும்ப அந்த ஸ்மால் பிளெண்டரை எடுத்து இங்கே வச்சுட்டு எக் பாயிலர் தூக்கி அங்கே மாற்றிட்டேன். எல்லாத்தையும் ஃபைனலாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த அப்ளையன்சஸ் எல்லாமே மோஸ்ட்லி நான் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுற விஷயங்கள். இப்போ அதை ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற பெரிய அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே நல்லா டீப் க்ளீன் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறமா மித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாளைக்கு நான் பண்ண போகிறேன். பேண்ட்ரி இதெல்லாம். ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பிரித்து பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எல்லா வேலைகளையும் ஒரே நாள் பண்ண முடியாது அப்படின்றனால நான் இந்த பொங்கல் கிளீனிங்கை வந்து ரெண்டு நாளாக நான் வேலையை பிரிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து இந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்னு பார்க்குறேன். எப்பயுமே டிஷ்வாஷர்லேயும் உள்ளே வந்து நம்மளுக்கு வாட்டர் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதையும் அப்பப்போ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். உள்ளே நல்லா தொடச்சதுக்கப்புறமா வெளிப்பக்கமும் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். என்னோடய டிஷ்வாஷர் பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷில் இருக்கும். ஸோ அதனால் க்ளீனிங் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை மெயின்டைன் பண்ணுறது. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா தொடச்சதுக்கப்புறமா அடுத்து வந்து வாஷிங் மிஷினையும் க்ளீன் பண்ண போகிறேன். நம்ம லோட் பண்ணோம் இல்லையா, அந்த துணியை நல்லா துவைச்சி முடிச்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் ஓப்பன் பண்ணி நம்ம துணி காய போடணும். நான் எல்லாத்துக்குமே வந்து ஆல் பர்பஸ் கிளீனர்னு ஒன்று வச்சுருக்கேன் மெத்தடில். ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மைல்டாக இருக்கும், இதில் கெமிக்கல்ஸ் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு கையில் எதுவும் அலர்ஜி அந்த மாதிரி கூட வராது. ஸோ அதனால் எப்பயுமே நான் இது வந்து இந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நான் ஹோம்மேட் லிக்விட் க்ளீனிங் சொல்யூஷனும் ரெடி பண்ணுவேன். அது சில நேரம் தீந்துருச்சு அப்படின்னா ரெடி பண்ண முடியலனா இந்த லிக்விட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ அடுப்புக்கு கீழே இருக்க பில்ட்இன் அவனையும் வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சிடலாம். நல்லா தொடச்சிட்டு இப்போ க்ளீனிங் வேலையெல்லாம் இந்த சைடு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா இப்போ சிங்க் ஏரியாவையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிச்சன் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா போயிட்டு நான் வந்து என்னோடய வார்ட்ரோப் இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். நான் சிங்க் க்ளீனிங்க்கு பார்த்திங்கன்னா ஷிஃப் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த மெத்தடில் டெய்லி கிச்சன்னு சொல்லி ஒரு லிக்விட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ சிங்க் எல்லாத்தையும் நல்லா வந்து விளக்கிட்டு கம்ப்ளீட்டாக வந்து தண்ணி வச்சு தொடச்சதுக்கப்புறமா துணி யூஸ் பண்ணி நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா ஸ்பாட்லெஸ்ஸாக ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் எவ்ரிடே நான் வந்து இதை ஒரு ரெண்டு மூணு தடவையாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். ஒவ்வொரு தடவை நம்ம வந்து பாத்திரம் விளக்கி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சிங்கில் எப்போயுமே அந்த ஸ்மெல் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். இப்போ சிங்க் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்னோடய ஐலாண்ட் எல்லாத்தையுமே அதே லிக்விட் யூஸ் பண்ணி மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சிக்கிறேன்.
இப்போ அடுத்ததாக கேஸ் ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ கிளீனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃப்ளோர் எல்லாத்தையுமே வந்து வேக்யூம் பண்ணிக்கிறேன். நாளைக்கு தான் வந்து வீடு எல்லாத்தையும் துடைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து வேக்யூம் பண்ணிட்டு நாளைக்கு துடைக்கிறது முன்னாடி திரும்ப ஒரு தடவை வேக்யூம் பண்ணிட்டு வீடு ஃபுல்லாக துடைக்க போகிறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ராம் வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவங்க கிளம்புனதுக்கப்புறமா நம்ம மிச்ச வேலைகளை கண்டினியூ பண்ணலாம். பேசிக்காக வந்து எனக்கு வீட்டை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது, அதுக்கப்புறமா கிளீனிங் வேலை, இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை, என்னோடய ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர்னே சொல்லலாம். ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு சில வேலைகளில் இந்த வார்ட்ரோப் கிளீன் பண்ணுற வேலையும் ஒன்று. எனக்கு எப்பயுமே இதை செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி மலப்பாகவே இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இதெல்லாத்தையும் நல்லா அடுக்கி வச்சுருப்போம், அது கொஞ்சம் நாளில் கலைஞ்சிடும். அது எல்லாத்தையும் திரும்ப வெளியில் எடுத்துகிட்டு தேவையான பொருள் தேவையில்லாததெல்லாம் ஒதுக்கி திரும்ப நீட்டாக மடித்து வைக்கணும் அப்படின்றத நினச்சாலே எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்காக தோணும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. பட் இதை எப்படினாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாளாக பண்ணணும் யோசிச்சது, இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிது, அதனால் எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய துப்பட்டா அதெல்லாம் வச்சுருக்க அந்த ட்ரா தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு சில துப்பட்டாலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பழசாயிடுச்சு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு வாஷிங் மிஷினில் போடுறோம், ஒரு சிலது வந்து அப்படியே ஃபேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்க துப்பட்டா எல்லாத்தையும் நான் டிஸ்போஸ் பண்ண போகிறேன். ஒரு சில துப்பட்டாலாம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, பட் எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு தோன்றது எல்லாத்தையும் நான் வந்து சேரிட்டியில் போடலான்னு சொல்லி டீக்ளட்டர் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தேவையான துப்பட்டா நல்ல கண்டிஷனில் இருக்கிறத மட்டும் திரும்ப எல்லாத்தையும் நல்லா நீட்டாக மடிச்சுட்டு அந்த ட்ராவில் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நான் இந்த மாதிரி அடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அடுக்கிட்டுருக்கேன். நான் துப்பட்டா அடுக்கிறப்பே பார்த்திங்கன்னா செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறது, அதுக்கப்புறமா சில்க் துப்பட்டா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனியாக வச்சுட்டு, கொஞ்சம் நார்மலாக இருக்கிறது காட்டன் துப்பட்டா இதெல்லாம் வந்து தனியாக வச்சுக்க போகிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம எடுக்கிறப்ப பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், எது தேவை தேவையில்லைன்றதை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வந்து அடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோடய வார்ட்ரோப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். துப்பட்டாவில் வந்து நான் எப்படி அடிக்கிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிற மாதிரி நான் வந்து இந்த ட்ராவில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்குது, பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது. எனக்கு எது இருக்குது என்ன கலரில் நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி என்னோடய வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் பாதி என்னோடய சாரீ கபோர்டு இதெல்லாம் வந்து அடுத்து ஒரு நாள் டைம் கிடைக்கிறப்ப தான் பண்ணணும். அவ்வளோதாங்க, இதோட இந்த பிளாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வ்ளாகோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.